மட்டக்களப்பு ஏறாவூர் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் பணியாளர்களுக்கான ஊக்குவிப்பு வளங்களும் தேசியத்தில் பாடசாலைக்கிடையிலான கோடிங் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்று சாதனை படைத்த ஏறாவூர் அலிகார் தேசிய பாடசாலையின் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு பலநோக்கு கூட்டுறவு வைத்தியசாலை மண்டபத்தில் தலைவர் எம்எல்ஏ அப்துல் லத்தீப் தலைமையில் மிக விமர்சையாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக வர்த்தக கூட்டுறவு இராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் வியாழேந்திரன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சையீத் அலி ஜாகிர் மலான் அவர்களும் கௌரவ அதிதியாக கிழக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரும் பதிவாளருமான என் மதிவண்ணன் அவர்களும் விசேட அதிதிகளாக மட்டக்களப்பு மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் கே வி தங்கவேல் மற்றும் ஏறாவூர் நகரசபையின் விசேட ஆணையாளர் எம்எச்எம் ஹமீம் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வின் போது ஏறாவூர் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு பங்களிப்புகளை வழங்குகின்ற பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளும் உலர்வு பொருட்களும் இதன் போது வழங்கப்பட்டன. தி கிரேட் இந்தியா செய்திகளுக்காக ஏறாவூரிலிருந்து உமர் அரஃபாத். ஆனால் நான் போன நாடுகள் கூட என்னுடைய சொந்தக்காரர்கள் இயற்கை பழம் நிறைந்த அழகான அற்புதமான ஒரு முதலாவது நாடுன்னா அதுதான்